ஒரே இடத்துல இவ்வளோ மயில் தொகையை நீங்கள் பொறிக்கிருக்கீங்களா? நான் ஒரு நாள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தப்ப எங்கள் ஊர் சின்ன பசங்க என்கிட்ட வந்து வாணா போகலாம், காட்டில் நிறைய மயில் தொகை இருக்குண்ணா, போய் பொறிக்கிட்டு வரலாம் சொல்லி கூப்பிட்டாங்க. மயில் தொகையா? என்னடா சொல்கிறீங்க, மயில் தொகை எங்கே இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுண்ணா, தெரியாமல வந்து கூப்பிட்றோம். வாணா நீ வரிய வரமாட்டியா? இதோ நான் வரண்டா யாரா சொல்லிட்டு நானும் அவங்க கூட போயிட்டேன். கிளம்பி போனதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. என்னடா புதரா இருக்குது, இந்த புதரிலே மயில் தொகை இருக்குது. ஆமாண்ணா உள்ளே வாண்ணா, உள்ளே வாண்ணா, உள்ளே வந்து பாருண்ணா, எவ்வளோ மயில் தொகை இருக்குது பாருண்ணா, இது மயில் தொகையோட சுரங்கண்ணா இது. நானும் நம்பாமல் உள்ளே வந்து பார்த்தா எக்கச்சக்கமான மயில் தொகை ஒரே இடத்துல இருந்துச்சுங்க. எல்லாத்தையுமே நம்ம பசங்க ஓடி ஓடி பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா டேய், ஒரு அண்ணனுக்கு ஒரு மயில் தொகை விடாமல் மொத்தத்தையும் நீங்களே பொறிக்கிட்டீங்களே, அதுக்கு ஏன்டா எனக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, சரி வாணா வாணா, இன்னும் நிறைய இடத்துல மயில் தொகை இருக்குது, வாணா போய் பொறுக்கலாம் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என்னவோ போங்கடாடி, உங்கள் கூட வந்ததுக்கு என் நேரம் தாண்டா வேஸ்ட்டாக போச்சு, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலடா சொல்லிவிட்டு நான் புலம்பிகிட்டு இருந்தப்ப பசங்க ஓடி ஓடி போட்டி போட்டு மயில் தொகையை பொறிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே தான் மயில் தொகை இருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது தெரியல, ஓடி ஓடி பொறிக்கிட்டு இருந்தாங்க. டே டே பார்த்துடா, கீழே விழுந்துட்டு போகிறீங்கடா முள்ளுடா சொல்லிவிட்டு நான் கத்திட்டு அவன் பிளாண்டி ஓடிட்டு இருந்தேன். ஒரு வேளை என் கண்ணுக்கு மட்டும்தான் மயில் தொகை கிடைக்க மாட்டேங்குதோ, நானும் தேடி தேடி பார்த்து சளி படைஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கே கிளம்பி போயிடலான்னு முடிவெடுத்தப்ப என் தம்பி பார்த்தேன், இதோ பாருண்ணா நான் எவ்வளோ மயில் தொகையை பொறுக்கிட்டேன் பாருண்ணா, நீ தான் இருக்கிய ஒன்றுமே பொறுக்கல, நீ தான் எதுக்கு வந்த சொல்லிட்டு என்னை பார்த்து கிண்டல் பண்ணான். சே, ஒரு சின்ன பையெல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறான், இதுக்குன்னே நான் அவனை விட அதிகமாக மயில் தொகையை பொறுக்கி காமிக்கணும்னு முடிவெடுத்து நானும் தீவிரமாக தேடி தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. என் கூட வந்த சின்ன பசங்க எல்லாம் கை நிறைய மயில் தொகையை காமிக்கிறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. சரிடா, இவ்வளோ மயில் தொகையை நீங்கள் பொறுக்கி என்னடா பண்ண போகிறீங்க? ஒன்று ரெண்டு இருந்தால் பத்தாதா சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு, எதுக்குடா இவ்வளோ பொறுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எத்தனை போய் சந்தையில் விற்போம். சந்தையில் விற்பீங்களா? ஏண்டா டேய், சந்தையில் காய்கறி தானே விற்பாங்க, மயில் தொகை கூட விற்பாங்க, விற்றா யாரா வாங்குவா? அப்படியா? அப்போ நாங்கள் எத்தனை போய் முருகன் கோயில் விற்போம். முருகன் கோயில் இருப்பீங்களா? சேரா சேரா. ஒரு வழியாக எனக்கும் ரொம்ப நேரம் தேடி அலைஞ்சி ஒரு அஞ்சு மயில் தொகை கிடச்சிச்சிங்க, அதுவும் வேறு வேறு இடத்துல, ஒரே இடத்துல கிடையாது. நீங்களும் மயில் தொகையை பொறுக்கி விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எந்த வயசுலன்னு சொல்லுங்கள். இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊர் சின்ன பசங்க கூட போய் மயில் தொகையை பொறுக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி வாங்கடா போகலாம் சொல்லிட்டு நான் எங்கள் ஊர் பசங்களை கூப்பிட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பொறுக்கிருக்காங்க பாருங்கள், அதுவும் ஒரே இடத்துல இவ்வளோ மயில் தொகை பொறுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.